Hey guys, Assalaamualaikum. Welcome back to Chef Sri Lankan Lifestyle. எல்லாரும் சுகமாயிருக்கிறேன் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களோட என் chili paste recipe-ய தான் ஷேர் பண்ண போறேன். Fried rice, paratha கெல்லாம் chili paste இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது quick and easy recipe உண்டு. இந்த வீடியோ பார்க்க முன்னால நீங்க என் சேனலை subscribe பண்ணலாட்டி subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell button-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் என் future uploads-ஐ miss பண்ணாம பார்க்கலாம். Chilli paste செய்யறதுக்கு 50 கிராம் கூனி, 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 30 கிராம் chili flakes, 1 டீஸ்பூன் chopped garlic and 1 டேபிள்ஸ்பூன் சீனி. ஸ்டவ் ஆன் பண்ணி 5 டேபிள்ஸ்பூன் oil ஊத்திக்கோங்க. Oil heat ஆவினோன 1 டீஸ்பூன் garlic chop பண்ணத போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸுக்கு garlic ஃப்ரை ஆகினோன்னு கழுவி க்ளீன் பண்ணி வச்சிக்கிற கூனியை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கூனி இல்லைன்னு சொன்னால் மாசித்தூள் வேணுன்றாலும் போட்டுக்கொள்ளலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு ஷ்ரிம்பை நல்லா கோல்டனுக்கு பொறிச்சதுக்கு போகிறோம். துண்டு கொச்சிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்டுக்கு கண்டினியூஸாக லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடு இன்னும் கொஞ்சம் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் ஊற்றிக்கொள்ளலாம். ஸோ 4-5 மினிட்ஸில் டிலீஷியஸான chili paste ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.